நமசிவாய ஒரு நிமிஷம் இப்படி பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. பர்ஸ் எடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு போனோடனே எவ்வளவு பணம் இருக்கோ எவ்வளவு உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சரியா? இதை விட உங்ககிட்ட நிறையவே வச்சிருப்பீங்க. நிறைய வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எடுத்து இப்படி போடுறீங்க, இப்படி போடுறீங்க, இப்படி போட்டு இப்படி போட்டுறீங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க. இதை வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. எதுக்கு இந்த மாதிரி போடணும், இதை போட்டுட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் வந்து கண்ணாப்பினான்னு வரணுங்க. நமக்கு வந்து இவ்வளவுதான் வரணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. நமக்கு வந்து எவ்வளவு வேணா வரலாம். நமக்கு வந்து இதுக்கு அளவே இல்லை. எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸ்ல வருது அப்படின்றலாம் தெரியக்கூடாது. பணம் வந்து அது பாட்டு தானா வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லா பாருங்க. என்ன ஒரு விஷயம் எப்படி செய்யணும்னு இந்த ஒரு விஷயத்துல வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வந்து சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு 100% கான்பிடன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேற ஒருத்தர் சொல்லி அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி ஒரு நாடே செய்து ஒரு உலகமே செய்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவர் நிறைய செவரல் கம்பெனிஸ் டைரக்டர், ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹாப்பி மணி அப்படின்னு 2019ல் ஒரு 2 இயர்ஸா அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து ஆரிகேட்டோ அப்படின்றது, ஆரிகேட்டோ அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு தேங்க் பண்ணக்கூடிய ஒரு முறை அப்படின்ற மாதிரி, ஒரு அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு முறை என்னன்றதை பார்த்துலாம், எப்படி செய்யணும் நீங்க அப்படின்றத பார்த்துலாம் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப 2019ல் அவர் எழுதியிருக்காரு. அந்த புக்ல கூடிய இருக்கிற ஒரு வெர்ஷன் வந்து நான் படிச்சிருந்தேன். அதுல நீங்க 2016ல் சொல்லியிருக்கிறது அதுல போட்டிருக்கு அப்படின்னாரு. என்ன பார்த்து அவர் எல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு அவசியம் வந்து கண்டிப்பான ஒரு முறையில இருக்காது. ஏன்னா அவர் முன்னாலேயே ஏகப்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாலே வந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சோ என்ன இவர் சொல்றாரு, அவர் வந்து இல்ல ஸ்ட்ராங்கா அது மாதிரி தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த ஒரு லோக்கல்ல இருக்கிற ஆள் திருநாள் அது மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து வேற வேற போயிருக்கும், ஏதாவது ஒரு ரூபமாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னாங்க. சரி என்னன்னு பாத்துலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2015லேயே வந்து அவர் இந்த மாதிரியான சிமிலரா வேற வேற முறைகளை சொல்லி இருக்கிறார். நாட்ஸ் இது எக்ஸாக்டா இல்ல, பட் இப்ப எக்ஸாக்டா நான் வந்து இந்த 2016ல் பகிர்ந்து கொண்ட முறை வந்து என்னோட பிளாக்ல இருக்கு, போய் பாருங்க. சென்றுவா திரண்டுவா அப்படின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க என்னோட பிளாக்ல, யந்திரா மந்திரா தந்திரா .com 2016ல் போட்டிருக்கிறது. சென்றுவா திரண்டுவான்னு சர்ச்ல வந்து நீங்க வந்து தமிழ்ல போடுங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ அப்ப அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் ஹாப்பி மணின்ற புக்ல பகிர்ந்துட்டார். நீங்க முடிஞ்ச அந்த புக் படிங்க. அந்த புக்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, வேற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதுக்கு ஒரு நாள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதாவது மணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆற்றல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது, நான் எப்பவும் கஷ்டத்தில் இருக்கேன் இந்த மாதிரி சொல்லாதீங்க. இது மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து கடவுளே அருள் புரிந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து இப்போ ஒரு எனர்ஜி அப்படின் போது நம்மளுடைய பொதுவாக நம்மளுடைய ஒரு பாரத தேசத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் அதிகமா இருக்கிற மக்கள், ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மக்கள், ஒரு எமோஷன்னால நம்ம என்ன வேணா பண்ணுவோம். சோ அப்ப அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மக்கள் அப்ப நம்ம வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜினா எனர்ஜி எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குன்னா எங்க இருக்கு எங்க இருக்குன்னா ஏதோ ஒரு படத்துல இசை வருமே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறவிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு எங்க இருக்குன்னு தெரியல, அதனால நிறைய பேர் வந்து குழம்பி போறாங்க. சோ எங்க இருக்குங்கிறத காட்டுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இது. சோ அப்ப எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை, இது மணி அப்படின்றது வெறும் எனர்ஜி தான், இது வந்து ஒரு ஹார்ட் ஏர்ன்டு ஆப்ஜெக்ட் கிடையாது, இது எல்லோரு கையிலும் தவழும், மகாலட்சுமி எல்லா இடத்திலையும் இருப்பாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சோ அப்ப அந்த எனர்ஜி
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டோம்னா அது கூட நம்ம ஒன்றி விடுவோம். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து நம்மளே நம்மளோட வீட்டோட ஒரு இதா வச்சுப்போம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரோட்ல இருந்து ஒரு குட்டி டாக் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு மூணு நாள் பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு போது பார்த்தோம்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாவம் அப்படின்னா நாய் பாவம் குட்டி நாய் இருக்கு அப்படி அப்படின்னு நீங்க இதே வீட்டுல நீங்க அதை உடனே தூக்கிட்டு வந்து குளிப்பாட்டி வச்சுட்டீங்கன்னா மணியான்னு பேர் வச்சீங்கன்னா ஐயோ மணி அப்படி போற மணி எப்படி வரா அப்படின்னு ஏகப்பட்டதை நீங்க கொண்டாடுவீங்க இல்லையா. ஒரு எமோஷனல் பாண்டேஜ் உங்களுக்குள்ள உருவாகுது இல்லையா. சோ ஒவ்வொரு பொருள்ல கூட நிறைய பேர் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே இந்த ஒரு விஷயமாக உங்க காருக்கு பேர் வைங்க, உங்களுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு விலை உயர்ந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேர் வைங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு. பணத்திற்கும் நீங்கள் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து ஏதாவது ஒரு நாள்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பர்டிகுலரா வந்து சாட்டர்டேஸ் அண்ட் டியூஸ்டேஸ் அவாய்ட் பண்ணுங்க, சண்டேல இருந்து அதர் ஃபைவ் டேஸ் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து எடுத்து போட்டுறீங்க, எவ்வளவு பணமா இருந்தாலும் சரிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வெறும் 10 ரூபாய் தான் இருக்குனா அந்த 10 ரூபாயில பண்ணலாம். நான் அகைன் சொல்றேன், அந்த மாதிரி 10 ரூபாயில போட்டு ஆரம்பிக்க போகிற நீங்க வந்து அதை எடுக்கும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிறிது நாளே அதே ஒரு விஷயத்தை வந்து 10,000 கட்டுகளாக எடுப்பீர்கள். சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து திடமாக நம்பவும் வேண்டும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பணமா நீங்க போட்டுறும்போது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பணத்திற்கும் வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்குன்னா ஒரு கட்டு கட்டா இருக்கு, என்கிட்ட ஒரு 200-300 பேர் இருக்கு, அப்ப 200-300 கட்டு இருக்கு, அந்த 200-300 கட்டுக்கு பேர் வைக்க முடியுமா? அப்படி வைக்காதீங்க, ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருங்க. இப்படி ஒவ்வொரு கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேர் வைங்க. நீங்க பர்ஸ்ல எடுத்துட்டு போற பணத்துக்கு மட்டும் தான், வீட்டுக்குள்ள நீங்க வந்து ஏகப்பட்ட கட்டு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்க பேர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி பர்ஸ்ல என்னெல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ, பர்ஸ்ல எடுத்துட்டு போறீங்க, இந்த மாதிரி 3 நோட்டுகள் இருக்கு, ஹையஸ்ட் டினாமினேஷன் ஏதாவது வச்சுக்கோங்களேன், சும்மா அந்த பணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேர் வைக்கலாம். இதுக்கு இன்னைக்கு ஒரு பேர் வைக்கலாம், நாளைக்கு இதுக்கு வேற ஒரு பேர் வைக்கலாம், அதை பத்தி தவறு கிடையாது. யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட். அந்த இன்ட்ராக்ட் பண்றதுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பணத்தை வந்து இன்ட்ராக்ட் பண்றீங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு முறையாக விஷயத்திற்கு அதுக்கு நீங்க வந்து ஒரு எமோஷன் உங்களுக்கு தேவை இல்லையா. அந்த எமோஷன் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காகவும், அந்த பணத்தோட ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பேர் வைக்க சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ராமன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங். நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, மனசுக்குள்ளேயே கூட பேசுங்க. ஏன்னா பணத்தை எடுத்து திடீர்னு நம்ம வீட்டுல எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பணம் பித்து பிடிச்சிருச்சு நினைச்சுப்பாங்க. சோ அது வேண்டாம், நீங்க மனசுக்குள்ளேயே பேசுறீங்க, பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அந்த பணத்தை வந்து நன்றாக தடவி பாருங்கள் எல்லா இடத்துலயும். வாட் எவர் இட் இஸ், 500 ரூபா நோட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, நான் அகைன் சொல்லிட்டேன். இது ஆல் 30 டேஸ் பண்ணலாம். ஆண் பெண்கள் இருவருமே சம்பாதிக்க கூடியவர்கள், சம்பாதிக்க இன்னும் முயற்சி செய்யாதவர்கள், அதாவது குழந்தைங்க இல்ல வயதிற்கு, அதாவது ஹோம் மேக்கர்ஸ் சொல்றேன், அவங்க தான் மீன் பண்றேன். சோ அவர்களுக்கும் இது பணத்தை ஒரு ஒன்று செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவங்க கிட்ட என்கிட்ட எங்க கிட்ட பணமே இல்லையே, ஹஸ்பண்டோட பணம் தான் வச்சிருக்கோம், அதை எடுத்து பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. ஏதாவது ஒரு பணம் வீட்டுக்குள்ள உங்களுடைய ஒரு ஃபேமிலி பணமா ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்க ஜஸ்ட் பேசலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கேன், பேர் வச்சோடனே நீங்க வந்து அது கூட நீங்க யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங். ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, ராமுனா ராமான் கூப்பிடுங்க, அப்படி தடவி போங்க. எங்கிட்ட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இன்னும் எவ்வளவு நாள் நீ இருக்க போறே தெரியல, போயிட்டு வரும்போது ரொம்ப கண்டிப்பா நீங்க வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது குழந்தைங்க எவ்வளவு தைரியமா ஒரு செவற்றை பார்த்தோ, ஒரு ஏதாவது பொம்மையை பார்த்தோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுது, அது வந்து திருப்பி பேசுற மாதிரியான ஒரு எண்ணத்துடன் நம்ம எல்லாம் செஞ்சது தானே சின்ன வயசுல. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதை நீங்க வந்து இப்ப பெருசானாலும் செய்ய போறீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து ரொம்ப சீரியஸா பேசுங்க. இப்ப நீங்க ராமுன்னு பேர் வச்சிட்டீங்க, திரும்ப எடுக்கும்போது உங்களுக்கு பேர் மறந்து போச்சு, நீங்க திரும்ப மாமுன்னு கூப்பிடலாமான்னு கூப்பிடலாம். கனெக்டிங் வித் ஒரு என்ன சொல்ற எமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான், அதுக்குதான் இது ரொம்ப முக்கியம் சரியா. அது உங்களை வந்து ஏன் நீ அப்பவே ராமுன்னு கூப்பிட்ட, இப்ப ஏன் மாமுன்னு கூப்பிடுறேன் கேட்க போறது இல்ல. சோ நீங்க வந்து ஸ்டார்ட் காலிங், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, டெய்லி ஏதாவது ஒரு பேர் வைங்க, டெய்லி இதுக்கு ஒரு பேர் வைங்க, ராமு இன்னைக்கு கோயில்வியாடா இல்ல இருப்பியா, இப்ப கூடியே இருக்கிறையா, என்ன ஐடியா, ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க. போர் அடிச்சுதா செல்போன் எடுத்து பாத்துட்டு இருக்காதிங்க, டக்குன்னு இந்த பணத்தை எடுத்து ஆரம்பிச்சிருங்க, பேசுங்க. ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்களேன், ஒரு 10 டேஸ் செஞ்சு பாருங்க. இப்ப நான் சொல்றது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வியர்டா இருக்கு, என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக உங்களுக்கு பிளாங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்றாங்களே ஏதோ ஒன்று செஞ்சு பார்ப்போம், ஒரு 10-10 நிமிஷம் தானே டெய்லி ஒரு செஞ்சு பார்க்கலாம், வந்தா நமக்கு வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு அபுண்டன்ட் மணி அப்படின்றது வரும் அப்படின்ற, இல்லைன்னா வராம இருக்க போது அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரியான ஒரு முறையா இருக்கும். நான் ரொம்ப எலாபரேட்டடா சொல்றேன், அவர் அந்த கென் ஹோண்டா வந்து ஹாப்பி மணில வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்ல சொல்றாரு. தேங்க் அப்படின்றது வந்து ஜாப்பனீஸ் இதுல வந்து அரிகேட்டோ அப்படிம்பாங்க, அரிகேட்டோ மணி அரிகேட்டோ மணி சொல்லிட்டு கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றாங்க. இதை நம்ம முதல்லயே வந்து கொடுக்கும்போது சென்று வா திரண்டு வான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக 2016 சொல்லியிருந்தேன். இந்த புக் வந்து 2019 வந்தது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சென்று வா திரண்டு வா, யாருக்காவது கொடுக்குறீங்க டக்குன்னு எடுத்து பணத்தை வந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்க வந்து எடுத்து யாருக்காவது கொடுக்கும்போது உங்களுடைய மனைவி கிட்டையோ உங்களுடைய கணவர் கிட்டையோ வேற யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் வாங்குறீங்க வந்து நிறைய சாமி பணத்தை கொடுங்க சாமி டக்குன்னு எடுத்து அப்படி கொடுத்துடக்கூடாது. கொடுக்கும்போது அது மனசுக்குள்ள வரணும், சென்று வா திரண்டு வா,
சென்று வா திரண்டு வா, எவ்வளவு தடவை சொல்லணும்னு கேட்காதீங்க, உங்களுக்கு இஷ்டம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. சென்று வா திரண்டு வா பாருங்க, ஏ போயிட்டு சீக்கிரம் வந்துடுறாமோ அப்படி கொடுத்து விடுங்களேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் என்ன விஷயம் நடக்கிறது, இந்த ஒரு ராமுக்கு மட்டும் இல்ல, ராமு மாமு சோமு எல்லாருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே இந்த மாதிரியான ஒரு பெயரை வைத்து நீங்க வந்து கண்டிப்பான முறையில, அதாவது அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது டெய்லியே உங்களுக்கு இருக்கணும். பணத்தை சும்மா கையில வச்சுக்கோங்க, தடவிக்கோங்க, அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுங்க. அப்ப அது வந்து ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் போகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜிக்கு ஃபார்மே இல்லைங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வந்து கடவுள் வழிபாடை தாண்டி நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நாம் மீட் பண்ணி ஆக வேண்டும், அது அந்த ஒரு கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த பணம். இந்த பணத்தை வந்து எனர்ஜி எனர்ஜி நம்ம வாயால சொல்லிக்கிட்டே இருந்து அதுல நமக்கு வந்து அது சரியா நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம எப்பவும் வந்து அந்த இல்லாத குறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே இருக்காமல் கண்டிப்பான முறையில நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் வித் மணி அப்படின்ற மாதிரி தடவி கொடுக்கறது பேசுறது அப்படியே எடுத்து வைக்கும்போது ரொம்ப பாந்தமா வைக்கிறது, டே போயிட்டு நாளைக்கு வந்துடா இல்ல இன்னைக்கே ஈவினிங் வந்தாலும் வந்துரு நீ ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்காத வேலை இப்படி எல்லாம் சொல்லுங்க. ஜஸ்ட் நீங்க பண்ணுங்க, இது என்ன விந்தைகள் செய்ய போகிறது என்று பாருங்கள். டெஃபினட்டா அந்த விஷயத்தை என்னுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளதான் போயிருக்கீங்க, மற்ற விஷயத்தை போல கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமே பகிர்ந்து போங்க. நானும் அதை கேட்பதற்கு சந்தோஷப்படுவேன். நமஸ்கார்.